ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நிறைய டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ் இப்போ இருக்காங்க. முதல்லாம் வந்து ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் சில ப்ரோக்கர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். ப்ரோக்கரேஜ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ப்ரோக்கரேஜாக இருக்கும். டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் இதெல்லாமே ரொம்ப வெளிப்படையாக இருக்காது. ஸோ நம்ம ஒரு பை செல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான டிரான்சாக்ஷன்ஸ் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் வெளிப்படையாக தெரிஞ்சுக்க முடியாது. கான்ட்ராக்ட் நோட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து அவங்க கொடுத்து நமக்கு ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்த காலங்கள் போய் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக நிறைய டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ். ஸோ ஒரே ஸ்ட்ரீட்டில் வந்து மோர் தென் 5 ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் எல்லாம் இருக்கிற காலங்கள் இப்போ இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து எப்படி டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரை சூஸ் பண்ணுறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லித்தரதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் அது என்ன மிஸ்டேக் அப்படின்னுங்கிறத நம்ம கற்றுக்கிட்டு அடுத்து அதிலிருந்து சரி பண்ணுறதுக்கான வழிமுறைகளை நம்ம நிறைய விஷயங்களை தேடிக்கிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது ஒரு நல்ல ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், ஒரு நல்ல ட்ரேடிங் மெம்பரை நம்ம எப்படி சூஸ் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் அதில் கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்டாக் ப்ரோக்கிங்கில் நிறைய டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ் இருந்தாலும் ஒரு சில குறிப்பிட்ட டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸோட நேமை நான் இங்கே சொல்கிறேன். ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ், அதுக்கப்புறம் 5 பைசா. ஸோ இந்த மாதிரியான ப்ரோக்கர்ஸ் இருக்கும்போது நான் ஏன் அலைஸ் ப்ளூவில் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு சில குறிப்பிட்ட காரணங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்கிற, பிராண்ட் நேம் இருக்கிற ஐசிஐசி செக்யூரிட்டிஸ், HDFC, ஆக்சிஸ், ஸோ இந்த மாதிரியான கோட்டாக் செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் இருக்கும்போது நான் ஏன் அலைஸ் ப்ளூவில் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா அலைஸ் ப்ளூவில் இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நான் இதுக்கு முன்னாடி தனித்தனியாக ஒரு வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாலும் இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 10 பாயிண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல போகிறேன். அலைஸ் ப்ளூவில் இருக்கிற பெஸ்ட் பெனிஃபிட்ஸ் என்னென்ன. ஸோ எவ்வளவோ டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் இருக்கும்போது நான் ஏன் அலைஸ் ப்ளூவில் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக கூட இந்த வீடியோ அமையலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வீடியோ சம்மந்தமான சந்தேகங்கள் இல்லை மார்க்கெட் சம்மந்தமான டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதற்கு உங்களுக்கு விளக்கங்கள் தேவைன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அலைஸ் ப்ளூ. ஸோ அலைஸ் ப்ளூவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் ஏசஸ் என்ன அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜ். ஸோ அலைஸ் ப்ளூவை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜ் அப்படின்னு பார்த்தோன்னா ஈக்விட்டி, அதுக்கப்புறம் எஃப்என்டோ, கமோடிட்டி. ஸோ இது எல்லாத்துக்குமே அவங்க ஒன்லி ஒன் டைம் சார்ஜஸாக கலெக்ட் பண்ணுறது 500 ருபீஸ் தான். இது வந்து ஒன்லி ஒன் டைம் அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜ் மட்டும்தான். ஏஎம்சியோ, லைஃப் டைம் ஏஎம்சியோ, உங்களுக்கு அதுக்கப்புறமா வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இந்த மாதிரி எந்த சார்ஜஸ்மே கிடையாது. உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ. ஸோ இந்த 500 ருபீஸை நீங்கள் பே பண்ணி இனிஷியலாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ்னோ இல்லை மெயின்டெனன்ஸ் சார்ஜோ இல்லை குவாட்டரி சார்ஜோ அந்த மாதிரி எந்த விதமான சார்ஜஸுமே உங்களுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு இந்த 500 ருபீஸ் மட்டும்தான் அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜ். எனக்கு கமாடிட்டி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 320 ருபீஸ் மட்டும் பே பண்ணி ஈக்விட்டி எஃப்என்டோவும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 320 பே பண்ணால் போதும். சப்போஸ் எனக்கு கமாடிட்டி மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 180 ருபீஸ் மட்டும் பே பண்ணி நீங்கள் கமாடிட்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அலைஸ் ப்ளூவில் அட்வான்ஸ்டாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏஎம்சியோ எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ உங்களுக்கு கிடையாது. ஸோ அக்கௌண்ட் ஓப்பனிங்லேயே உங்களுக்கு ரொம்ப டிஸ்கவுண்டடான ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்குது. அடுத்தது ப்ரோக்கரேஜ். ஸோ நம்ம எல்லாருமே வந்து ட்ரேட் பண்ணுறது ப்ரோக்கரேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், எவ்வளோ வால்யூம் பண்ணுறோமோ அதுக்கு சில சார்ஜஸ் டெபிட் ஆகும். ஸோ அதர் தென் ப்ரோக்கரேஜ் மற்ற டேக்ஸ் எல்லாமே மற்ற எல்லா நிறுவனங்களையும் ஓரளவு வந்து சிமிலராக தான் இருக்கும். ஸோ அதை பற்றி, அதாவது அதர் தென் ப்ரோக்கரேஜ் என்னென்ன டேக்ஸஸ் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்து ஒரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம். இப்போ அலைஸ் ப்ளூவில் சார்ஜ் பண்ணுற ப்ரோக்கரேஜ் டீட்டெயில் மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் பிளான். ஸோ ட்ரெடிஷ்னல் பிளானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 0.01% இன்ட்ராடேக்கு சார்ஜ் ஆகும். ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து 0.01% சார்ஜ் ஆகும். உங்களுக்கு டெலிவரிக்கு அலைஸ் ப்ளூவில் எந்த ப்ரோக்கரேஜுமே கிடையாது. ஸோ எத்தனை கோடிக்கு நீங்கள் பை பண்ணி நெக்ஸ்ட் டே கேரி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த விதமான டெலிவரி சார்ஜஸுமே அலைஸ் ப்ளூவில் கிடையாது. ஸோ அலைஸ் ப்ளூவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 0.03, அதுக்கப்புறமா வந்து மேனேஜர் லெவலில் பேசினா 0.025 வரும். அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ட்ரேட் பண்ணுங்கள்,
மார்ஜின் எக்ஸ்ட்ரா கொடுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பேசி ப்ரோக்கரேஜ் குறைக்கிற வேலையே கிடையாது, ஃபிக்ஸடாக 0.01% ப்ரோக்கரேஜ் கொடுத்துட்றாங்க. அது இதுக்கு அதுக்கு அடுத்த பிளான் வந்து F20 பிளான். இந்த பிளான் வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப அட்வான்ஸ்டான ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு ஆர்டர் போடுறோம், அந்த ஆர்டரில் வந்து லாட் கணக்கில் ட்ரேட் பண்ணுறோம், இல்லை வால்யூம் எக்கச்சக்கமான வால்யூம் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, எவ்வளவோ குவான்டிட்டி ட்ரேட் பண்ணால் கூட ஒரு ஆர்டருக்கு நமக்கு 20 ரூபா தான். ஸோ அது வந்து 1 லேக்கும் இருக்கலாம், 10 லேக்கும் இருக்கலாம், க்ரோரும் இருக்கலாம், அது டசன்ட் மேட்டர். ஒரு ஆர்டருக்கு உங்களுக்கு 20 ரூபா. சப்போஸ் இந்த 20 ரூபாய்க்கும் கம்மியாக, எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி 30,000 ரூபா, 11,500 ரூபாய் இருக்குது நிஃப்டி. ஸோ ஒரு லாட் 50, எனக்கு டோட்டல் வேல்யூ வந்து 11,500 × 50. ஸோ டோட்டல் வேல்யூ 575,000 ரூபா. ஸோ இப்போ இந்த 575,000 ரூபாய்க்கு நான் வந்து 0.01 ப்ரோக்கரேஜ் போடுறேன் × 0.01%. ஸோ என்னோடய ப்ரோக்கரேஜ் வந்து 57 ரூபாய் வருது அப்படின்னா, நான் எனக்கு வந்து இந்த இடத்துல 20 ரூபா தான் உங்களுக்கு டெபிட் ஆகும். சப்போஸ் நான் வந்து HDFC பேங்க்கு 1,500 ரூபாய் இருக்குது, ஒரு 50 குவான்டிட்டி தான் வாங்குகிறேன் அப்படின்னா, அப்போ அதோடய வேல்யூ 75,000 ரூபாய். ஸோ இதுக்கான ப்ரோக்கரேஜ் வந்து எனக்கு 7 ரூபாய் 50 பைசா தான் அப்படின்னா, அப்போ இந்த 7 ரூபாய் 50 பைசா தான் டெபிட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஆஃபர் எங்கேயுமே இருக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அலைஸ் ப்ளூவில் தான் இந்த மாதிரியான ஒரு ஃப்ரீடம் பிளான், டிஸ்கவுண்ட் பிளான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிளானில் பார்க்கும்போது நமக்கு ஒன்று, நம்ம வந்து அதிக லெவலில் வால்யூம் பண்ணும்போது ஒரு ஆர்டருக்கு 20 ரூபா மேக்ஸிமமே சார்ஜஸ் அதான். சப்போஸ் நம்ம மினிமமாக 20 ரூபாய்க்கு கம்மியாக ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது நமக்கு அந்த மினிமம் சார்ஜ் வந்து 0.01 அப்படிங்கிற கேல்குலேஷனில் நமக்கு வந்துடும். ஸோ டெலிவரிக்கு நமக்கு எந்த சார்ஜஸுமே கிடையாது. ஸோ இதுதான் அலைஸ் ப்ளூவில் ப்ரோக்கரேஜ் பிளானை பற்றி நம்ம சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு ஸ்வீட்டான விஷயம். அடுத்தது நமக்கு வந்து பே இன் பே அவுட்டு. ஸோ பே இன் பே அவுட் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோ, இல்லை செக்கு கொடுத்துட்டோ, இல்லை நெஃப்ட் பண்ணிட்டோ, அந்த அமௌண்ட்டுக்கான ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரூஃப் எடுத்து மெயில் பண்ணி அந்த மெயில் அவங்களுக்கு ரிசீவ் ஆகி அந்த அமௌண்ட் அவங்களுக்கு கிரெடிட் ஆகி அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு அவங்க லிமிட் செட் பண்ணி, ஸோ இந்த மாதிரியான ட்ரான்சாக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அலைஸ் ப்ளூவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நம்ம வந்து பேக் ஆஃபீஸில் பே இன் பண்ணலாம், நம்மளோட ஆண்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் பே இன் பண்ணலாம், அதுக்கப்புறம் அது அடுத்த ஃபெசிலிட்டி ஆட்டம் பே இன் பண்ணலாம், அதுக்கடுத்து நம்ம கூகுள் பே, பேடிஎம், ஸோ இந்த மாதிரி யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஒன்ஸ் நீங்கள் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்கள் லெஜரில் கிரெடிட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எக்ஸ்போஷர் செட் ஆகிடும். ஸோ இதுக்காக வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி யார்கிட்டையும் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடுச்சான்னு வெயிட் பண்ண வேண்டியது கிடையாது. உங்கள் பேங்க்லேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட லெஜரில் ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் லிமிட் செட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ எவ்ரி ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டடாக நடக்கிறதுனால உங்களால் ஈஸியான நேரத்தில் சீக்கிரமாக நீங்கள் பை பண்ணணும்னு நினச்ச ப்ரைஸில் பை பண்ணலாம். ஸோ பே இன்னை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது பே அவுட். ஸோ பே அவுட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏர்ன் பண்ண காசை கரெக்டான நேரத்தில் நமக்கு வந்து சேர்ந்தால் மட்டும்தான் அந்த பணத்துக்கான ஒரு மதிப்பே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சரியான சூழ்நிலையில் நம்மளோட பணம் நம்மளை வந்து சேர்றதுக்கு அலைஸ் ப்ளூவோட பே அவுட் டைமிங், நீங்கள் மார்னிங் 8:00 பே அவுட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 11:00 எல்லாமே பே அவுட் அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். இதை விட வேறு என்னங்க பெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் வேணும்? பே அவுட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 12 மணிக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க பே அவுட் ஒரு பேட்ச் போட்டு நமக்கு அந்த அமௌண்ட்டு கிரெடிட் ஆகி கிரெடிட் ஆகலைன்னா ஏன்னு கேட்டு பேட்ச் ஃபைல் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி, ஸோ இந்த மாதிரி காரணங்கள் பல இருக்கிற சூழ்நிலையில் 8 மணிக்கு நீங்கள் பே அவுட் ப்ராசஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு சேம் டே வித்தின் 3 ஹவர்ஸ் உங்களுக்கு வந்து பே அவுட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வரும்போது அன்னையோட நாள் செலவுக்கு உங்களுக்கு அந்த பணம் கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ஸோ டேவோட நீங்கள் மார்னிங் போட்டு டே எண்டில் கிடைக்கும் போது அந்த ஹோல் டே யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் த பே அவுட். பட் இங்கே வந்து உங்களோட டே பிகினிங்லேயே பே அவுட் ப்ராசஸ் கிடைக்கிது அப்படிங்கும்போது இது வந்து ஈஸியாக ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவால் உங்களுக்கு இந்த பே அவுட் ஃபெசிலிட்டிஸை கொடுக்க முடியுது. ஸோ இது எல்லாமே பேசிக்கான சில விஷயங்கள், அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜ், ப்ரோக்கரேஜ், பே
இன் பே அவுட். இதெல்லாம் பேசிக்காக இருக்கும்போது இதுக்கு அடுத்து நம்ம ட்ரேடிங்குள்ளே வரும். ட்ரேடிங்குள்ளே வரும்போது எக்ஸ்போஷர். ஸோ நம்ம வந்து அதிக லெவலில் நமக்கு வந்து ஒரு நல்ல கணிப்பு தெரியுது, நான் வந்து ட்ரேடிங்கில் வந்து அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன், என்னால் வந்து ஈஸியாக மார்க்கெட்டோட ட்ரெண்டை செக் பண்ண முடியுது, ஆனால் எனக்கு வந்து மார்க்கெட்டில் என்ட்ரி கொடுக்குற அளவுக்கான அந்த ஃபினான்ஸ் லெவல் எனக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கான எக்ஸ்போஷர்ஸ் மார்ஜினாக அலைஸ் ப்ளோ அப்படியே அள்ளி தராங்க. எக்ஸாம்பிள் நான் கமாடிட்டியில் காட்டுறேன். இப்போ க்ரூட் ஆயில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எம்சிஎக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற மார்ஜின் 36,509. ஆனால் நீங்கள் இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட 3,650 ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால் கோல்ட் க்ரூட் ஆயில ஒரு லாட் ட்ரேட் பண்ண முடியும். அதே க்ரூட் ஆயில் மினி எடுத்துக்கிட்டிங்கன்னா 365 ரூபாய் இருந்தாலே பண்ண முடியும். அதே மாதிரி கோல்டு, கோல்டுக்கு 167,333 ரூபாய் இருக்கணும் எம்சிஎக்ஸ் மார்ஜின். ஆனால் உங்களுக்கு உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் 16,673 ரூபாய் இருந்தாலே உங்களோட ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே நீங்கள் இன்னும் அட்வான்ஸ்டாக பிராக்கெட் ஆர்டர் ஃபெசிலிட்டிக்குள்ளே போனீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து க்ரூட் ஆயிலுக்கு பிராக்கெட் ஆர்டர் ஃபெசிலிட்டி ஆர்டர் போடும்போது உங்களோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து ஆஸ் பர் த மார்க்கெட் ப்ரைஸு, க்ளோசிங் ப்ரைஸ் இங்கே இருக்கும், 4,360 ரூபாய்க்கு என்ட்ரி கொடுக்குறீங்க, 4,350 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட மார்ஜின் 1,461 ரூபாய் இருந்தாலே போதும் க்ரூட் ஆயில் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இந்த லெவல் ஹை லெவலான எக்ஸ்போஷர் மார்ஜின் எந்த ஸ்டாக் ப்ரோக்கிங் கம்பெனிலையுமே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு காட்டுறாங்க பார்த்தீங்களா, அதுவே ஒரு பெரிய விஷயம். ஸோ பிராக்கெட்டோட ஃபெசிலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1,400 ரூபாய் இருந்தாலே க்ரூட் ஆயில் நீங்கள் ஆர்டர் போடலாம். அதே மாதிரி இந்த பிராக்கெட் ஆர்டர் ஃபெசிலிட்டி உங்களுக்கு கமாடிட்டிக்கும் இருக்குது, ரெண்டாவது உங்களுக்கு வந்து ஈக்குவிட்டிக்கும் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து நிஃப்டி வந்து பை பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து 11,500 வாங்குறேன், 11,350 ஸ்டாப் லாஸ் போடுறேன்னா எனக்கு வந்து நிஃப்டி 50க்கு 12,893 ரூபாய் இருந்தாலே என்னால் வந்து ஒரு லாட் வந்து பிராக்கெட் ஆர்டர் ஃபெசிலிட்டியில் ஒரு லாட் வந்து நிஃப்டி 50யை என்னால் வாங்க முடியும். அதே எனக்கு நார்மல் ஆர்டருக்கு எனக்கு தேவையான மார்ஜின் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டிக்கு 99,787 ரூபாய் உங்களுக்கு வந்து ஒரு லாட்டுக்கு நார்மலாக இருக்கணும் ஆஸ் பர் த என்எஸ்சி. அதே நீங்கள் இன்ட்ராடேயில் பை பண்ணும்போது 9,978 ரூபாய் இருந்தாலே போதும். அதே நீங்கள் பிராக்கெட் ஆர்டர் ஃபெசிலிட்டியில் மார்க்கெட் ரேட்டில் இருந்து 11,760 ரூபாய்க்கு நீங்கள் பை பண்ணுறீங்க, 17,650 ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா பிராக்கெட் ஆர்டரில் உங்களுக்கு 9,604 ரூபாய் இருந்தாலே போதும், உங்களோட மார்ஜின் வந்து நீங்கள் தாராளமாக நிஃப்டி வந்து பை பண்ணலாம் நிஃப்டி 50. ஸோ இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹை லெவலான எக்ஸ்போஷர் மார்ஜின் அலைஸ் ப்ளூவில் தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பிராக்கெட் ஆர்டர் ஃபெசிலிட்டி, ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸுக்கு பொறுத்து உங்களோட மார்ஜின் வந்து இன்னுமே குறையும். இங்கே பாருங்கள், பிராக்கெட் ஆர்டர் ஃபெசிலிட்டியில் வெறும் 11,760க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி 11,700 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா 5,400 ரூபாய் இருந்தாலே போதும் உங்களால் நிஃப்டி 50யில் என்ட்ரு கொடுக்க முடியும். இந்த லெவலான எக்ஸ்போஷர் மார்ஜின் வேறு எந்த கம்பெனிலையுமே இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி பிராக்கெட் ஆர்டர் ஃபெசிலிட்டி ஈக்விட்டியில் கமாடிட்டியில் உங்களோட பிராக்கெட் ஆர்டர் ஃபெசிலிட்டி உங்களோட ட்ரேடிங்கை இன்னும் சேஃபாக கொண்டு போகிறதுக்கு, குறைஞ்ச மார்ஜினில் ஈஸியாக உங்கள் ட்ரேடிங் டிரான்சாக்ஷனை கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கவர் ஆர்டர் ஃபெசிலிட்டி, ஸோ இதெல்லாமே அலைஸ் ப்ளூவில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரே ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் ஈக்விட்டி, என்எஸ்சி எஃப்என்டோ, கமாடிட்டி எல்லாமே நீங்கள் இதில் ட்ரேட் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது அட்வான்ஸ்டான அலைஸ் ப்ளூவோட ஆண்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்வான்ஸ்டு லெவலில் உங்களுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை பற்றி நான் பார்ட் 2 அடுத்த வீடியோ நாளைக்கே உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதில் இண்டிகேட்டர்ஸ், அதில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ், அதில் எப்படி நம்ம ஆர்டர் போடலாம், எவ்வளோ ஈஸியாக நம்மளோட டிரான்சாக்ஷனை வியூ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு ட்ரேடிங் மெம்பரை சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஒரு குழப்பங்கள் இருக்கலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ட்ரேடிங் அப்படின்னு போயிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 3-4 மெம்பர்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு கால் வரும். ஸோ எவ்வளவோ கம்பெனிஸ் இருக்கும்போது ஏன் அலைஸ் ப்ளூவில் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ அலைஸ் ப்ளூவில் இன்னும் அட்வான்ஸ்டான சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா அதை கூட கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதற்கான பதில்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.